இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌனராகம் எபிசோடில் வந்துட்டு நம்ம மனோகர் வந்துட்டு வருண்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு தனித்தனியாக வந்து ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்ப்பா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்துட்டு தனித்தனியாக வச்சுக்கலாம், அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் வச்சும்போது நம்ம வச்சாக்க நல்லா இருக்காது, கார்த்திக் வீட்டிலலாம் நல்லா பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. வருணும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யாவுக்கு வந்து பயங்கர ஜாலியாகிடுச்சு. அப்பாடா அவங்களாம் அப்போ வரமாட்டாங்கன்னா அம்மாவெல்லாம் கூப்பிடலாம், நம்ம எல்லாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக, ஆ பரவாயில்ல மாமா எங்களுக்கு ஒன்று ஓகே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யா வந்துட்டு வேகமாக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நீ உடனே கிளம்பு பேக் பண்ணு, எல்லோரும் வரணும், சண்டே தான் நமக்கு ஃபங்க்ஷன், அவங்க யாரும் வரமாட்டாங்க, அவங்களாம் வெளியூர் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மல்லிகாவும் ஓகே நான் வரோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சத்யாவுக்கு செயின் வந்துட்டு எந்த மாடலில் போடணும் அப்படின்னு சொல்லி வருண் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து டிசைன்லாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, நம்ம தருண்கிட்ட வந்துட்டு ஷீலாவும் ஸ்ருதியும் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா, இது அத்தனையும் வந்து தருண் வருண் தான் சொன்னான், வருணுக்கு வந்து உன் கூட ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பிடிக்கலையா, சத்யாவுக்கு தனியாக ஸ்ருதிக்கு தனியாக பண்ணணுமா, அதனால் உங்களுக்கு வந்து ஃப்ரைடே வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சண்டே வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே தருண் வந்துட்டு ஏன் என்னை எல்லோரும் அவாய்ட் பண்ணுறாங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து வீட்டுக்கு வரவே பிடிக்கல, எனக்கு பைத்தியம் பிடிக்கும் போல் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி புலம்புறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷீலா இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுற மாதிரி எல்லாத்தையும் பேசுகிறாங்க. இது அத்தனைக்கும் காரணம் வருணும் சத்யாவும் தான், நீ வந்து இந்த ஸ்கூல் விஷயத்தில் அப்படி பண்ணனால கோவத்தில் அப்படி சொல்லியிருப்பான், எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி குத்துற மாதிரியே பேசுகிறாங்க. ஸ்ருதியும் அதுக்கு வந்து ஆமாம் சாமி போட்டுக்கிட்டே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தருண் வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்றாரு. தனியாக சாப்பிட்றத பார்த்துட்டு மனோர் வந்துட்டு எதுக்கு நீ தமிழ் தனியாக உட்காந்து சாப்பிட்ணும், எல்லோரும் இருக்கப்போ வந்து சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்புறம் ஸ்ருதி கிட்ட வந்து எந்த ஊருக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்க, ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமா, கார் புக் பண்ணணுமா, இல்லை ஏதாவது பண்ணணுமா கேட்குறாங்க டூருக்கு. ஆனாலும் வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு இல்லை இல்லை எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.